ஆவடியம்மா உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல உடம்புல ஒட்டிட்டு இருக்க மாதிரி அந்த லவுக்க உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே தெரியற மாதிரி ஒரு புடவை இது நல்லா இருக்கு நாட்டு புடவை ஒன்னு கொடுத்து அவளை கட்டிக்கிற சொல்லு நாங்க வாரோம் அந்த லவுக்கே கழட்டி ஏறி அதெல்லாம் உள்ளார மாட்டிக்கிட்டு வேற வச்சு எல்லாம் செய்ய முடியாது இந்த புடவைய கட்டி அடுப்படிக்கு தாங்கும் கிளியாது இந்த பாக்கையா நானா இது வழக்கமான மாமியா மருமக சண்டை இல்ல பழமைக்கும் புதுமைக்கும் இடையே நடக்கும் ஒரு போராட்டம் எலை கம்பங்குள் எடுத்தாப்புல பசிக்குது அம்மா ரொம்ப கோவத்துல இருக்காங்க அப்படியா பசிக்குதே குச்சிக்க வேண்டாம் என்னது வாசனை சித்தி வாசனை தைலம் தேய்ச்சி விட்டாங்க எப்படி இருக்கு சித்தப்பா கம கமங்குது அவன் அம்மாவுக்கும் பாட்டிக்கு கொடுத்தியா பாட்டிக்கா அம்மாடி சித்தி சித்தி என்னடா இது புது பழக்கம் ஆறு இருக்க ஆறுகிட்ட கொடுக்கறேன் பக்கத்துல இருக்கான் அவர்கிட்ட கொடுத்த அத வாங்கி அவன் உங்ககிட்ட கொடுக்க போற குடுப்பாடா குடுப்பா கட்டிக்க சொல்லி ஒரு புடவை கொடுத்தேன் கட்டிக்கிட்டாளா ஏண்டா பேந்த பேந்த முடிக்கிற போய் அவளே கேள் அண்ணா மாமா சொன்னாரு நந்தினிய பூ மாதிரி வச்சிருந்த அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கணும்னு கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியா போகும்னு அம்மா கிட்ட சொல்றியா அம்மா கிட்ட நான் சொல்றதா சொல்றேன் அம்மா நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் காது பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சொல்றேன் உங்ககிட்ட போய் நான் சொன்ன பாரு நந்தினி அம்மா கிட்ட சண்டை போட்டியாமே இந்த புடவை கட்டிக்க கூடாதான் அவங்க கொடுத்த சாக்கு துணியை தான் கட்டிக்கணுமா ஏ இந்த புடவை கட்டிக்கிட்டா என்ன தப்பு நீங்களே சொல்லுங்க என்ன தப்பு இதுல தப்பு ஒண்ணுமில் என்ன முரட்டுத்தனம் இது நந்தினி எல்லாம் சரியா போயிடும் சரி சுரிக்குமாக்கா நந்தினி இன்னைக்கு நான் உன்னை சுருக்கி வச்சுட்டா நீ எனக்கு ஜண்டு ஊசி விடணும் சேலத்துல இருந்து வர்ற வழியில ஒரு ஊர்ல மாரியம்மன் பண்டிகை அங்க ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய பார்த்து எப்படி பாடினா தெரியுமா மண்கடங்கொண்டு மலையோரம் போற புள்ள மண்கடங்கொண்டு மலையோரம் போற புள்ள மண்கடம் வச்சு புட்டு அடிய கொண்ட போட்டு கடிய மச்சான் உன்ன பார்த்து விட்டா மயங்கி இது மூஞ்சில பகல வச்சுக்காரி மாதிரியே பகடரும் மையி பகடரும் மையா இது யாரு இழுத்து விட்டுன்னு இருக்கிறா செம்பட்டை மொண்டாட்டி இப்படித்தான் இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கா அந்த பகத்துக்காரி பூத்துல வேஷம் கட்டிட்டு இருக்கிற மாதிரி மினிச்சிட்டு இருக்கா
இந்த ஊரே கெடுக்க வந்திருக்கிறாடி. அவ மாமியா நாட்டு படைய ஒண்ணு கொடுத்து கட்டிக்கிற சொன்னா தூக்கி அரிஞ்சிட்டா. ஊரே பேசிக்குது. அடி கூறுகட்ட குப்பாயே, எதையா பார்த்து எதா சூடு போட்டுக்கிச்சான். வரட்டிட்டு உன் புருஷ இன்னைக்கு உன்னை மொட்டை அடிக்காத விடுறது இல்ல. என்னங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வர்றப்ப எங்க ஊருக்கு போய் அப்பாவை வர சொல்லிட்டு வாங்க. அப்படியே சேலத்துல இருந்து பவுடர் கண்மையெல்லாம் வாங்கிட்டு வாங்க. நான் வாரம்மா. டேய், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அதை இத வாங்கி வீணாக்காத. சரிம்மா. உனக்காடா சொன்னேன். என்னடா? சரிம்மா. என்னங்க? வாரப்ப காபி பொட்டலமும் டீ பொட்டலமும் வாங்கியாங்க. அவுட். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ தண்ணி குடிச்ச பத்தாது. என்னங்க, ஆறு குடிச்சாலும் குடிக்கலனாலும் எனக்கு வேணும், நீங்க வாங்கிட்டு வாங்க. சரி. குப்பத்த குப்பா, அவளுக்கும் தலையாட்டி எனக்கும் தலையாட்டுறியா? போ நாய. ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இதுக்கு லாடு அடிக்கிற மாதிரி வீட்டுல இவனுக்கு அம்மா ஒரு பக்கம் லாடு அடிக்கிறாங்க, பொண்டாட்டி ஒரு பக்கம் லாடு அடிக்கிறாங்க. என்னப்பா நடந்தது? பொண்டாட்டி நாவரியமா இருக்கிறது, அம்மாவுக்கு பிடிக்கல. பாடி லவ்க பாவாடை இதெல்லாம் போடக்கூடாதான். இவளுக்கு டீ தான் பிடிக்குமா, நீஸ்தனி பிடிக்காதான். அதான் வீட்டுக்குள்ள ரெண்டு பேருக்கு சண்டை. அது சரிதான், எனக்கு கூட அதெல்லாம் பிடிக்காதப்பா. நம்ம ஊர் பழக்க வழக்கம் அப்படி, காலங்காலமா இருக்கிறத மாத்திக்கலாமா? உங்க அம்மா சொல்றதுதான் சரி. உன் பொண்டாட்டி தான் பக்குவமா நடந்துக்கணும். நீ தான் அவளுக்கு எடுத்து சொல்லி நம்ம ஒழிக்க கொண்டாடணும். நமக்கார பண்ணிக்கமா. பொண்ணு எங்களுக்கு பிடிச்சு போச்சு, பையனுக்கும் பிடிச்சிட்டா சீக்கிரமா கல்யாணத்தை நடத்திடலாம். அப்ப நாங்க புறப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. தம்பி பட்டணத்துல படிச்சது, பொண்ணு டவுனுக்கு தகுந்த மாதிரி நாகரிகமா இருக்கணும்னு ஆசைப்படுது. தம்பி வர்றதுக்குள்ளற இந்த லவுக்க பாடி பாவாடை வேற என்னென்னமோ புதுசா சொல்லுவாங்களே, அதெல்லாம் வாங்கி போட்டுக்க சொல்லுங்க. உங்களை மாதிரிதான் எங்களுக்கும். இந்த கன்றாவெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, இருந்தாலும் என்ன பண்றது? அது சரிங்க, வரங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோம். யாருமே அவங்க நம்ம தில்லாய பொண்ணு பாத்துட்டு போறாங்க. தில்லாய்க்கு கண்ணாலமா? இந்த பரண்டு பா. எதுக்குமா இவ்வளவு பணம்? உன் பொண்டாட்டிய சேலத்துக்கு கூட்டிட்டு போய் அவ போட்டிருக்கல இந்த பாடி லவிக்க பாவாடை அப்புறம் பகுடரு எண்ணெய் இதெல்லாம் தில்லாய் கொஞ்சம் வாங்கி வந்து கொடுப்பா. நம்ம தில்லாயாவுக்கா? ஆமா, நம்ம தில்லாய்க்கு தான். கண்டிப்பா வாங்கி வந்துரு. பொண்ணவாயா, கட்டி தலையா, காத்தாலதான் இதெல்லாம் போட்டுக்க கூடாது, காலங்காலமா உள்ள பழக்கத்தை மாத்தப்படாது. நாங்க அவங்களே பாடி லவுக்கு எல்லாம் வாங்கிட்டு வர சொல்றாங்க. என்னடாது சமந்தி, நாங்க புறப்படுறோம். உங்க பொண்ணுக்கு முதல்ல குடும்பம் எப்படி நடத்துறான்ட்டு கத்து கொடுங்க. கறக்கிறது உலக்கு பாலு, உதைக்கிறது பல்லு போங்கிற கதை தான் என் மருமக கதை. பாத்தீங்களாப்பா, இப்படித்தான் வாய திறந்தா போதும், ஒரு பழமொழி ஒரு குத்தல் ஒரு சாடை. வாய் மூடு புள்ள. நாலு நாளைக்கு ஊர்ல வந்து இருந்தா தானா சரியா போயிடுவா. அவங்க கால வந்து கும்பிட்டுங்க. உள்ள புள்ள. Thank you.
அம்மா அம்மா கொஞ்ச தூரம் அவன் கூட போயிட்டு வரேன் கொஞ்ச தூரம் ஏண்டா போற கூடவே போய் அங்கேயே இருந்துக்க அதுலம்மா வந்து மோப்பு பிடிச்சிட்டு பின்னாலே ஓடுறா இல்லேனா வாசம் விட்டு போகும் நீ பேசுற ரொம்ப வேதனையா இருக்குமா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கூட ஆகல அதுக்குள்ள உங்க வீட்டுல ஏன் எப்படி நான் என்ன பண்ணட்டுங்க ரெண்டு பேருமே செய்யறது தப்பாகவும் படுது சரியாகவும் படுது அதுக்காக நாம விட்டுட முடியுமா நாம தான் அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் நான் என்ன பண்ணு சொல்றீங்க இத பாருங்க உங்க வீட்லயே சம்பாதிக்கிறது நீங்க தான் ஆமா அந்த பணம் எல்லாம் உங்ககிட்டயா உங்க அம்மா கிட்டயா எங்க அம்மா கிட்ட தான் அப்படின்னு எப்படி நமக்குன்னு நாலு காசு இருக்க வேண்டாமா நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது நீங்க என்ன பண்றீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர் மட்டும் புறம்பா குடித்தனம் பண்ணுங்க புறம்பானா சட்டிமான சோறுல தனியாங்களா ஆமா இந்த ஒரு பேச்சு மட்டும் வேணாங்க அப்புறம் உங்க இஷ்டம் நான் வேணும்னு இருந்தா நீங்க வந்து என்ன கூட்டிட்டு வாங்க